நண்பர்களே வணக்கம். ஒரு அரசு ஊழியர்கள் கூட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதில் கலந்துக்கிட்ட ஒருத்தரோட ஃபோன் வந்து அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் திடீர்னு அது ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதறி போய் இவர் உடனே அதை ஆஃப் பண்ணிடுறாரு. இருந்தாலும் கூட்டத்துக்கு தலைமையேத்த அந்த உயர் அதிகாரி வந்து அதே எப்படி செல்ல ஆஃப் பண்ணாமல் கூட்டத்தில் அவர் கலந்துக்க போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் மேலே குற்றம் சுமத்தி தண்டனையாக வேறு ஊருக்கு அவரை மாற்றிவிடுறாரு. இப்போ அந்த ஊழியருக்கு வந்து உயர் அதிகம் மேலே ஆத்திரமாக வருது. செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கலந்துக்கிட்டு தப்பு தான், ஆனால் பெல்லை அடித்த உடனே நான் தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேனே, அது எப்படி இந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு ஒரு தண்டனையை தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு அப்படியே குமுறுது. திரும்ப திரும்ப அதே நினச்சி ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது, சாப்பிடவும் முடியல, பதிலுக்கு எதுனாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கருவிக்கிட்டே இருக்கார். தன்னோட பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அவர் ஐயா கிட்டே கேட்குறாரு. ஐயா அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனசு வந்து ரெண்டு விதமாக செயல்படுது. சிந்தனை, அதாவது தாட்டுங்கிறது ஒரு செயல்பாடு, சிந்தித்தல் அதாவது திங்கிங்கிறது அப்படியே ரெண்டாவது செயல்பாடாக இருக்குது. இந்த சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் என்ன அப்படி பெரிய வித்தியாசம்? சிந்தனைங்கிறது தானாக வர்றது, சிந்தித்தல்ங்கிறது நாம் செயல்படுத்துறது. இப்போ நம்ம விரும்பிய இல்லாட்டி நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், உடனே அதை பற்றிய சிந்தனை வந்து நம்மளுக்கு அலை அலையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் சிந்தனை. அப்படி தானாக வர சிந்தனை மேலே நம்ம ஏறி உட்காந்து சவாரி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சிந்தித்தல் ஆகிடுது. இப்போ வந்து அந்த உயர் அதிகாரி வந்து ஊழியருக்கு கொஞ்சம் அதிகப்படியான தண்டனை வழங்கிட்டார் தான், அதை பற்றி சிந்தனை வந்து அந்த ஊழியருக்கு வர்றது கூட இயற்கை தான். ஆனால் அப்படி வந்த அந்த சிந்தனை மேலே அவர் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி இப்படி செய்ய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சிந்தித்தலாக ஆகிடுது. இப்போ தானாக ஏற்படுற சிந்தனை எல்லாமே ரொம்ப சுலபத்தில் நம்மளை விட்டு போயிடுது. ஒரு சிந்தனையோட ஆயுசு பார்த்திங்கன்னா அரை வினாடி கூட இருக்காது. அடுத்தடுத்து அதே சிந்தனைகளை வந்தால் கூட அதோட வேகம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போயிடுது. நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை வந்த அந்த சிந்தனை வந்து நிமிஷத்துக்கு ஒன்றா மாறி, அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று, பத்து நிமிஷத்துக்கு ஒன்று அப்படியே குறைஞ்சி போய் கடைசியில் அந்த சிந்தனை கூட வராமே அப்படி நின்று போயிடுது. ஆனால் அந்த சிந்தனைகளெல்லாம் நம்ம சிந்தித்தலாக திங்கிங்காக மாற்றிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சிந்தனைங்க வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக ஆகி போயிடுது. அப்புறம் அது சீக்கிரத்தில் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, உடல் ரீதியான உபாதையை கூட சமயத்தில் ஏற்படுத்திடுது. ஒருவேளை அந்த ஊழியர் வந்து தன்னோட பணி மாற்ற உத்தரவை ரத்து செய்யணும்னா அவர் அது சம்பந்தமாக சிந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அவரும் அந்த உத்தரவுக்கு எதிராக எந்த மேல்முறையும் பண்ணுறதா இல்லை. அந்த நிலைமையில் அவருக்கு சிந்தித்தலுக்கான வேலையே அந்த இடத்துல இல்லை. அதனால் சிந்தனைங்க எல்லாத்துலேயும் அதை சிந்தனைங்கிற அளவுலேயே விட்டுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக நம்ம இருந்துக்கலாம். இதேமாரி தான் இன்னொரு சம்பவம் பாருங்கள். கோயம்புத்தூரில் வந்து ஒரு தம்பதிங்க வந்து ஐயாட்டிருந்து ஆலோசனை கேட்கறதுக்காக வராங்க. அதாவது அவங்களோட ஒரே ஒரு குழந்தை அதோடய 1.5 வயசில் வந்து இறந்து போயிடுது. குழந்தை இறந்த 6 மாதத்தில் அவங்க வந்து ஐயா கிட்ட ஆலோசனைக்கு வராங்க. இப்போ அந்த கணவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இது ரொம்பவும் துயரமான சம்பவம் தான், இருந்தாலும் எப்படியோ நான் ஓரளவுக்கு இதிலேருந்து மீண்டு வந்துட்டேன், ஆனால் என்னோடய மனைவினால் இன்னும் அதுலேருந்து மீளவே முடியல. எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால மனநல மருத்துவரை பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதய நோய், இரத்த கொழிப்பு அதெல்லாம் கூட வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அரசு ஊழியருக்கு என்ன விதமான ஆலோசனை வழங்கினாங்களோ அதே தான் இவங்களுக்கும் தரப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது சம்பந்தமான சிந்தனைங்க அவங்களுக்கு வரதை தவிர்க்க முடியாது தான், அலை அலையாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சிந்தனைங்க தான் ஒருத்தரோட மனப்பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டோம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை தான் எல்லாத்தோட மனப்பிரச்சனைக்கு காரணம்னாக்கா இங்கே ஒருத்தருமே மனநோய் இல்லாமல் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் தான் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனப்பிரச்சனைக்கு சிந்தனை வந்து காரணமாக இருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த சிந்தித்தல் தானே தவிர சிந்தனை கிடையாது. இது எப்படிங்கிறத நாளைக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த சிந்தனை சிந்தித்தல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எப்படி எல்லா பிரச்சனைக்கும்
சிந்தித்தல் தான் காரணமாக இருக்குது, சிந்தனை காரணமாக இல்லை அப்படிங்கிறத அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க குழந்தை இறந்து போனது சம்மந்தமாக ஐயா கிட்ட சந்தேகம் கேட்க வந்தப்போ சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ குழந்தை இறந்தது வந்து பெற்றோருக்கு ரொம்ப துயரத்தை தான் தரும், பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டியது தான். அப்படி வருத்தப்படுறது தானே நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணுற அஞ்சலி அப்படின்னு நினச்சி அந்த அம்மா வந்து அவங்க தனக்கு வந்த துயரத்துக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்றாங்க. இதனால் அவங்களோட சிந்தனை எல்லாம் அப்படியே சிந்தித்தெல்லாம் மாறி போயிடுது. விளைவு என்ன ஆகிடுதுன்னா அது அவரோட மனநோய்க்கும் உடல்நோய்க்கும் கூட காரணமாகிடுது. அப்புறம் அவங்களே வந்து எங்கே இதனால் தன்னோட இதை நின்றுடுமோ, நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோ அப்படின்னு தொடர்ந்து அதை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை சமயத்தில் சிந்தனை இங்கே வரத்தான் செய்யும், அதாவது தாட்ஸ் வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை குத்தம் காண்றதில் வந்து ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த சிந்தனைங்க தாட்ஸ் மேலே நம்ம ஏறி சவாரி பண்ணி அதை சிந்தித்தலை திங்கிங்காக மாற்றுறதுனால தான் அது எல்லாமே நம்மளோட உடம்பையும் மனசையுமே அப்படியே பாதிக்கிற மாதிரி ஆகிடுது. இப்படி சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பிரித்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம இந்த சிந்தித்தலுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் இருந்துட்டால் போதும், அதன் மூலம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டாக விடுபட்டுடலாம். இப்போ வந்து இந்த குரங்க நினைக்காமல் மருந்து சாப்பிட்றதை பற்றி இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். அந்த குரங்க நினைக்காமல் மருந்து சாப்பிட்றது எப்படின்னு ராஜாவுக்கு தெரியாததுனால ஆளாளுக்கு ஒரு யோசனை தராங்க. அது ஒரு மந்திரி தந்த யோசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது, கொஞ்சம் நியாயமாக கூட பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ராஜா ஒருத்தரால் ஒரு சமயத்தில் ரெண்டு விஷயத்தை நினச்சி பார்க்க முடியாது, நீங்கள் குரங்குக்கு பதிலாக ஏன் யானையோ குதிரையோ நினச்சிக்கிட்டு மருந்தை எடுத்துக்கூடாது, உங்களுக்கு அப்போ குரங்கு நினைப்பை கூட வராமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ராசாவுக்கும் அது வந்து ஒரு கொஞ்சம் பிடிச்சமாக இருந்தது, சரி அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யானையை நினச்சிக்கிட்டு மருந்தை எடுத்தார். ஆனால் அவர் மருந்தை எடுத்த உடனே அவரோட நினைவு வந்து அந்த யானையிலேருந்து மறைஞ்சு போய் அங்கே யானை அளவுக்கு ஒரு பெரிய குரங்கு வந்துடுச்சு. இந்த நிலைமையில தான் ஞானி வந்து அவருக்கு குரங்கை நினைக்காமல் எப்படி மருந்தை சாப்பிட்றது அப்படிங்கிறத கற்றுத்தராரு. ஞானி சொல்கிறார், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு குரங்கு நினைக்காமல் மருந்து சாப்பிட்றது நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறார். மருந்தை கொண்டாடுறாங்க. மருந்து வந்ததுமே ராசாவுக்கு மருந்தோடு சேர்த்து அந்த குரங்கு ஞாபகமும் வந்துடுது. இப்போ நீங்கள் மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். ஆனால் ராஜா ரொம்ப தயங்குறாரு, சாமி மருந்து வந்ததுமே குரங்கோட நினைப்பு எனக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஞானி சொல்கிறாரு, மருந்து சாப்பிட்றது தான் குரங்கு நினைக்கக்கூடாது நான் சொல்லி கொடுத்தனே, அப்புறம் ஏன் நீங்கள் அதை மாரி குரங்கு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எங்கே சாமி நினச்சேன், அது தானால வருது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. ஓஹோ அதுவாக தான் வந்துச்சா, நிச்சயமாக நீங்கள் நினைக்கல தானே, உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. செத்துப்போன என் மனைவி மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நானாக நினைக்கல அதுவாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி சொல்கிறார். அப்புறம் என்ன, நீங்கள் தான் குணக்குறவங்க நினைக்கலையே, மருந்தை சாப்பிட்றக்க குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீயும் குரங்கை நினைக்கல தானே, அப்புறம் ஏன் மருந்தை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஞானி சொல்கிறார். அதுக்கு ராசா வந்து, ஆனாலும் கூட குரங்கோட நினைப்பு வருதே சாமி அப்படிங்கிறாரு. எந்த நினைப்பு வந்தால் உனக்கு என்ன, உன்னை தானே நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீயா நினைக்கிறது வந்து அதுவாக ஏற்படுற நினைப்பு வேறு, அதுவாக ஏற்படுற நினப்புகள்லாம் நீ எந்த விதத்திலும் பொறுப்பேற்கவே முடியாது, அதனால் நீ தாராளமாக மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் நீ சொல்லி முடிச்ச உடனே அப்போ தான் ராஜாவுக்கு வந்து இந்த சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு ராஜா. அப்புறம் வந்து மருந்தை சாப்பிட்டு தன்னோட எல்லா பிரச்சனைகளும் வந்து விடுபட்டுட்டு ரொம்ப நல்ல ஆட்சியை தராரு. நன்றி, வணக்கம்.